அஸ்ஸலாமலைக்கும். வாங்க கேள்வி. நானாஜி உங்களை அற்புதமான ஒரு சம்பவத்துக்குள்ள இன்னைக்கு அழைச்சிட்டு போக போறாரு. இது கதை. இன்னைக்கு கேள்வி நானாஜி உங்களுக்கு என்ன சொல்ல போறாருன்னா, பிள்ளைகளே, கதை. என்ன கதை இது? மாங்கன்று. சொல்லுங்க, மாங்கன்று. ஒன்றும் இல்லை, மாஞ்செடி பற்றி ஒரு சின்ன கதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒரு முறை தாத்தா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தார். தாத்தா வரும்போது சும்மா வருவார், மூட்டை முடிச்சிக்களோட பசங்களுக்கு தேவையானதோட உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது வகை வகையாக வந்து பாட்டி செய்து கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து எடுத்துன்னு வராரு. வந்தவர் ஒரு மூட்டையில், கோணி மூட்டையில் ஒரு மாங்கன்றையும் கொண்டு வராரு. இன்னும் இந்த சைஸ் ஒரு மாங்கன்று நல்லா அப்படியே வந்து அழகாக வந்து நல்லா துளிர் விட்டுருக்கு. மாங்கன்று கொண்டு வராரு. அது வர அந்த பயணத்தில் வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, கொஞ்சம் அப்படியே வாடி இருக்குது. மாங்கன்று கொண்டு வந்து ஒரு உரமாக வச்சுட்டு பசங்கிட்ட சொல்கிறாரு, பிள்ளைங்கள இது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. பசங்க ஓடி போய் தண்ணி தெளிக்கிறாங்க. பிறகு வந்து அவர் வந்து தாத்தா கொண்டு வந்தது எல்லாத்தையும் வந்து பசங்க பங்குடுறாங்க, சாப்பிட்றாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, அவ்வளோ விளையாடுறாங்க. பிறகு சொல்கிறாரு தாத்தா, என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகளே வாங்க, அந்த மாங்கன்று இருக்கு இல்லையா, அதை நட்டுடலாம் வாங்க, நான் ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கடப்பாறைலாம் கொண்டு வாங்க, மண்வெட்டிலாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைங்களாம் மண்வெட்டி கடப்பாறை அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. தாத்தா ஒரு இடம் வந்து செலக்ட் பண்ணுறாரு. அங்கே பிள்ளைங்க எல்லாத்தையும் நோண்டி அந்த மாங்கன்றை வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்கிறாங்க. பிறகு தாத்தா என்ன செய்கிறாரு, மாங்கன்று உள்ள ரெண்டு கையால் அழகாக வைக்கிறாரு. பிறகு கொஞ்சம் அந்த புழு வரும், கொஞ்சம் காஞ்சி போன இலை தழைங்க இதெல்லாம் தூக்கி போட்டு நல்ல கையால் அமுக்கி அந்த மாங்கன்றை பசங்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுங்க அப்படின்ட்டு. பசங்க எல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க. அப்போது இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு நல்ல உச்சி வெயிலாகி போச்சு. எல்லாத்துக்கும் வேர்த்து விரிவு இருக்குது. என்ன கொஞ்சம் வேர்த்து விரிவு தோணுனே பிள்ளைங்க தாத்தா பார்க்குற, தாத்தா வயதானவர் எப்படின்னு தோணும், வயசுக்கு மேலே இருக்கும். மதிய நேரம் ஆகிப்போச்சு, ஒரு வேர்த்து விரிவு இருக்குது. இன்னும் பசங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, தாத்தாவுக்கு எப்படி வந்து 90 வயசுக்கு மேலே இருக்கும், இது எப்படி அந்த மாங்கன்று பெருசாக வளர்ந்து ஆளாக எப்படி வந்து காய்க்கிறதுக்கு வந்து எப்படி 8-10 வருஷம் ஆகிடும், யார் இது அனுபவிக்க முடியும், தாத்தாவால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிக்குவாங்க. அதுக்குள்ளே வந்து தாத்தா இறந்து போடுவாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த கேள்வி வந்து பசங்க வந்து தாத்தா கிட்டே கேட்கவும் செய்கிறாங்க. தாத்தா தாத்தா, இது மாதிரி வந்து இந்த மாங்கன்று வளர்ந்து பெருசாக ஆகிறதுக்குள்ளே யாரார் நம்மளாம் இருக்குமோ, யார் இருக்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளர்ந்த பையன் ஒருத்தன் அப்படி பேசுகிறான். பேச உடனே தாத்தா என்ன செய்கிறாருன்னா, சிரிச்சுட்டு என்ன செய்கிறாரு, அப்படியே சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அப்படி விட்டுறாரு. மதிய நேரம் வருது. மதிய நேரம் வந்த உடனே முடிஞ்ச உடனே ஒரு நல்ல இந்த வேலை முடிஞ்ச உடனே தாத்தா வந்து பசங்களை வாங்க போகலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. ஒரு பெரிய தென்னை மரத்துக்கீழே வந்து ஒரு கட்டில் இருக்குது. கட்டிலில் உட்காடுறாரு. அந்த தென்னை அந்த கட்டில் பக்கத்துலேயே வந்து நல்ல இளநீர் கொலைங்க வந்து அறுத்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே பசங்களுக்கு வந்து என்ன செய்கிற தாத்தா எல்லாத்தையும் வெட்டி ஆளாளுக்கு ஒரு இளநீர் கொடுக்குறாரு. பசங்க வந்து அது டேஸ்ட் ஆகா என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட்னு குடிக்கிறாங்க. அப்போ தாத்தா எல்லாம் குடிச்சிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, பிள்ளைங்களே இதோ நீங்கள் சாப்பிட்றீங்களே இளநீர் டேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களே, இந்த தென்னை மரத்தை தென்னங்கண்ணு எங்கள் அப்பா வச்சார். அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன். அவருடைய உழைப்பு வந்து இப்போது நாம் அனுபவிச்சுருக்கோம். ஆனால் இப்போ அவர் இல்லை. இதே மாதிரி தான் இப்போ நான் சொன்னேன், மாங்கண்ணும் இது நாம் இன்றைக்கி வச்சுன்னு சொன்னால், நாம் உழைச்சுன்னு சொன்னால் இந்த உழைப்பினுடைய பலனை இன்னொருத்தர் அனுபவிப்பாங்க. நேற்று எங்கள் அப்பா வச்ச இந்த தென்னை மரத்தால் இன்றைக்கி வந்து நாம் வந்து பலன் அனுபவிக்கிறோம். அவருடைய உழைப்பை வந்து நாம் அனுபவிக்கிறோம். இன்றைக்கி நாம் உழைச்சுன்னு சொன்னால் இந்த மாங்கண்ணை வச்சு இது பெருசாச்சுன்னு சொன்னால் இதன் மூலம் நாம் உழைச்ச உழைப்பு வந்து இன்னொருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே பசங்களுக்கு புரிஞ்சு போதாகா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன செய்கிறாங்க, தாத்தா இது வரேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் வந்து முள் வெட்டின்னு வந்து அந்த மாங்கண்ணை சுற்றி வந்து அழகாக வந்து வெளியே நடுறான். இன்னொரு ஒரு பொண்ணு வந்து ஓடி போய் என்ன செய்யுது, நிறைய இன்னும் கொஞ்சம் தண்ணி கிண்ணிலாம் கொண்டு வந்து தண்ணி ஊற்றுது. நாளைக்கு நான் இந்த வேலை செய்கிறேன், நீ இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, அந்த மாங்கண்ணை வந்து பராமரிக்கிறதுக்கு எல்லா வேலையும் வந்து பங்குட்டுக்கிறாங்க. மாங்கன்று வருங்காலத்தில் நல்ல பெருசாக வளரும், சுவையான மாம்பழங்களை தரும். சரிதானே? நீங்களும் வந்து உங்களுடைய தோட்டத்தில் இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்றைய உழைக்கிற உழைப்பு வந்து இன்னொருத்தர் போய் சேரும். நேற்றைய உழைப்பை நாம் இன்றைக்கி அனுபவிக்கிறோம், நாம் இன்றைக்கி உழைக்கணும், நாளை யாராவது அது நம்ம ஆளுங்க அனுபவிப்பாங்க. சரிதானே? நாமளும் இது மாதிரி செய்வோமா, உழைப்போமா? நல்லது பிள்ளைகளே, இந்த மாங்கன்று என்ற இந்த கதை இந்த தர படிப்பினையை நீங்கள் உணருங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இத்துடன் உங்களுடைய நானாஜி
டெல் மீ நானாஜி உங்களிடம் விடைபெறுகிறார். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு கதை சம்பவங்களோடு வரலாறுகளோடு உங்களை சந்திப்பார். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டெல் மீ நானாஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகளே.